வெல்கம் டு ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்இ சேவையிலேருந்து இ டிஸ்ட்ரிக் மேனேஜர் போஸ்ட்டு தான் விட்டுருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், என்ன எலிஜிபிலிட்டி, இதுக்கான சேலரி லெவல் இருக்கும், இந்த போஸ்ட்டை விண்ணப்பிக்கிறதுனா கடைசி டீட்டுப்போ, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்டும் நம்மளோட சேனலில் பதிவேற்ற செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு எந்த விதமான கவர்மெண்ட் ஜாபையும் மிக குறைவான கட்டணத்தில் விண்ணப்பிச்சிக்கலாம். எப்படி விண்ணப்பிக்கிறதுனா, நம்மள ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்ச்சோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறது மூலமா நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் கம்ப்யூட்டர் சென்டரே போகாமல் விண்ணப்பிச்சிக்கலாம். சரி, வாங்க இதை பற்றி டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஒன்லி வந்து த்ரூ ஆன்லைன் மோடு, ஸோ ஆன்லைன் மோடில் மட்டும் தான் இந்த போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து வேகன்சிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம், நாமக்கல், நாகப்பட்டினம், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, திருப்பூர், வேலூர், விழுப்புரம், இந்த மாவட்டத்தில் மட்டும் தான் வேகன்சிஸ் இருக்குது. அந்த மாவட்டத்தில் இருக்கவங்க மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும், மற்ற மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்க முடியாது. அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம், நாமக்கல், நாகப்பட்டினம், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, திருப்பூர், வேலூர், விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கவங்க மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்குன்றது விண்ணப்பிக்க முடியும். மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியாதுன்னு அவங்க வந்து தெரிவிச்சிட்டாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, 21/8/2023, அதாவது இதில் நோட்டிஃபிகேஷன் 21/8/2023 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷன் 21/8/2023 ரெண்டு மணிலேருந்து அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல்லேருந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த போஸ்ட்டை விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி டேட் பார்த்தீங்கன்னா, 11/9/2023 மாலை 6 மணிக்குள்ளே விண்ணப்பிக்கணும். இதுக்கான எக்ஸாமினேஷன் 24/9/2023 வந்து கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏஜ் வந்து 21 வயசுலேருந்து 35 வயசு இருக்கும் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அதாவது 1/6/2023 படி உங்களோட ஏஜ் வந்து 21/35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, பி முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம், பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்க, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அதர் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளைன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. தென் வந்து எனி டிகிரி முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம், ப்ளஸ்ஸு அதோட எனி டிகிரி ப்ளஸ் எம்சிஏ முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா எம்எஸ்சி ஐடி முடிச்சவங்க, எம்எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். ஸோ உங்களுடைய அகாடமிக் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா, மினிமம் 60% மார்க் எடுத்துருக்கணும், அப்போ மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும், மற்ற யாரும் விண்ணப்பிக்க முடியாது. ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒன்லி லோக்கல் கேண்டிடேட்ஸ், அங்கே மேலே சொல்லியிருக்காங்க, அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும், மற்ற டிஸ்ட்ரிக்ட் சார்ந்தவங்க வந்து விண்ணப்பிக்க முடியாது. எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னா, நாமக்கலுக்கு ஒரு வேகன்சியும், நாகப்பட்டினம், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, திருப்பூர், வேலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தலா ஒரு வேகன்சிஸ் வந்து அவங்க வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. எக்ஸாமினேஷன்ஸ் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்டு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸும், இன்ஜினியரிங் அண்ட் அப்ளிகேஷன்ஸும் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 24/9/2023, டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் எக்ஸாமினேஷன்ன்றது நடக்கும். 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸும். நீங்கள் தப்பாக எழுதினீங்கன்னா 1 மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. அதாவது 3 கொஸ்டின்ஸ்க்கு 1 மார்க் வந்து அவங்க வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. வென்யூ பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாரி வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்ன்னு வந்து அலர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸ் என்ன இருக்குன்னா, பேசிக் இங்கிலீஷ் அண்ட் பேசிக் கம்ப்யூட்டர்ஸ், பேசிக் ப்ரோக்ராமிங் இன் C++, ஜாவா, நெட்ஒர்க்கிங், இன்டர்நெட் டெக்னாலஜிஸ், ஹார்ட்வேர், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அண்ட் ரிலேட்டட் ஏரியாஸ், ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதெல்லாம் வந்து சிலபஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொசீஜர் டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த லிங்கில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம், நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா JPG, JPEG, PNG ஃபார்மெட்டில் வந்து இருக்கணும். 20/60 KB வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர் JPG, JPEG, PNG ஃபார்மெட்டில் இருக்கணும். 10-30 KB வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது அப்ளிகேஷன் சுட் பி அப்லோட் வித் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் வித் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். ஸோ வேலிட் இமெயில் அண்ட் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னா 250 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஆன்லைன் பேமெண்ட்டில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் இதில் வேணால் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் மோட் ஆஃப் பேமெண்ட் எனி ஆஃப் சச் டிமாண்ட் டிராஃப்ட் போஸ்டல் ஆர்டர் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸோட இது வந்து கொடுத்துருக்காங்க. சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து அலர்ட் பண்ணுறது டீடெயில்ஸ், செலெக்ஷன் மெத்தட் எல்லா இதுவும் சொல்லியிருக்காங்க. ஹை மார்க்ஸ், யார் ஹை மார்க்ஸ் எடுத்துருக்காங்களோ அவங்கள தான் மெரிட் பேஸில் வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க, அதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கிறது நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்டும் நம்மளோட சேனலில் பதிவேற்ற செய்யப்படும். நன்றி, வணக்கம்.